ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம். ஆக்கம் ஆ சிவராமகிருஷ்ணன், பட்டதாரி ஆசிரியர், கணிதம், சேலம். மூன்று புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகளாக இருக்குமாறு ஒரு கோடு வரைக. ஒன்று மேலே கண்ணா, ஒரு கோட்டு மேலே மூணு புள்ளி இருக்கிற மாதிரி ஒரு கோடு வரையணும். ரொம்ப ஈஸி, நீங்களே பண்ணி பாருங்களேன். அவ்வளோதான். எல்னு ஒரு கோட்டில் பின்னு ஒரு புள்ளி, கியூன்னு ஒரு புள்ளி, ஆர்னு ஒரு புள்ளி, இந்த மூணு புள்ளியும் ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால இது பேர் ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். கொலினியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கோடமை புள்ளிகள். அடுத்து போமா. மூன்று கோடுகள் ஒரே புள்ளி வழி செல்லுமாறு வரைக. ஒன்றுமே இல்லை, மூணு கோடு வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூணு கோடும் ஒரு புள்ளியில் மீட் பண்ணும், ஒரு புள்ளியில் சந்திக்கும். படம் பார்ப்போமா பார்த்தீங்களா. எல் ஒன்றுன்னு ஒரு கோடு, எல் டூன்னு ஒரு கோடு, எல் த்ரீன்னு ஒரு கோடு, மூணுமே இந்த பாருங்கள் இந்த புள்ளியில் சந்திக்குது. இதுதான் மூன்று கோடுகள் ஒரே புள்ளி வழி செல்லுமாறு வரைக அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வரையணும். ஓகேங்களா. இதுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னங்க? பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. மூன்று கோடுகளும் ஒரு புள்ளி வழியாக செல்லுமாறு வரைதல், இந்த புள்ளிக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, ஒரு புள்ளி வழி செல்லாத, நல்லா கவனிக்கணும், ஒரு புள்ளி வழி செல்லாத மூன்று கோடுகள் வரைந்து வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கையை காண்க. வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கை காண்க. விடை பார்ப்போமா பாருங்கள். மூன்று கோடு போட்டேன், எல் ஒன்று ஒரு கோடு போட்டிருக்கேன், எல் டூன்னு ஒரு கோடு போட்டிருக்கேன், எல் த்ரீன்னு ஒரு கோடு போட்டிருக்கேன். ஒரு புள்ளி வழி செல்லாத மூன்று கோடுகள் தனித்தனி கோடு போட்டுக்கிட்டேன், வெட்டும் புள்ளிகள் எண்ணிக்கை காண்க அப்படின்ட்டாங்க. வெட்டும் புள்ளிகள் பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு, மூணு இடத்துல மீட் பண்ணிக்குது. அதனால தான் இதோட வெட்டும் புள்ளிகள் என்ன பண்ணணும்னு சொல்லலாம், மூணுன்னு போட்டிருக்கிறோம். அடுத்து போகலாமா. தடித்த வரையப்பட்ட, தடித்து வரையப்பட்ட கோடுகளை இணை கோடுகளாக இருக்கான்னு பாருங்கள், வெட்டுக்கோடுகளாக இருக்கான்னு பாருங்கள், அல்லது செங்குத்துக்குள் கோடுகளான இருக்கான்னு பாருங்கள். வகைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு படம் பாருங்களேன். ஒரு வீட்டோட கூரை கொடுத்துருக்குறாங்க. அந்த கூரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் லைன் போட்டிருக்காங்க. இந்த டார்க் லைன் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது, அதாவது இணை கோடுகளாக இருக்குது. அப்போ இங்கே இணைக்கோடு. ரெண்டாவது படம் பாருங்கள். ஒரு தீப்பெட்டி கொடுத்துருக்காங்க. தீப்பெட்டியில் ரெண்டு எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டு முனையும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் இது இணைக்கோடு. மூணாவது பாருங்கள். இந்த உருளை, நம்ம கிரிக்கெட் பிளே கிரவுண்ட்லாம் சமம் பண்ணுறதுக்காக நம்ம ரோலர் ஒன்று உருட்டுவோம், அது எப்படி சார் இருக்குது அப்படின்னா, அது புடியும் ரோலரும் கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து செங்குத்தாக இருக்குது. இது வந்து செங்குத்து, செங்குத்து கோடுகள்னு சொல்லலாம். மூணாவது படம். நாலாவது படம் பாருங்கள். கத்திரிக்கோள், கத்திரிக்கோள் எப்படி இருக்குது? ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும், ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும். இதுக்கு விடை பார்ப்போமா பாருங்கள். இணைக்கோடுகள், ரெண்டாவது படம் இணைக்கோடுகள், மூன்றாவது இணை மற்றும் செங்குத்து கோடுகள், நாலாவது வெட்டுக்கோடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் படத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நன்றி, மீண்டும் சந்திப்போம்.